பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிஃப்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, கிஃப்ட்ஸ்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஃபஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இது மாதிரி கொடுத்து கிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முகம் இருக்குது விநாயகருக்கு. ஸோ என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் தான். ஸோ ஃபஸ்ட்டு விநாயகர் வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்த கிஃப்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ எப்படி பவித்ரா இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி அடுத்து ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு செகண்ட் இது. ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காதல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லவ்வர்ஸ் இருக்காங்க குதிரை மேலே வந்து உட்காந்துருக்க மாதிரி. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கும் ஆசை இருக்குது குதிரை மேலே ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ நீ என்னப்போ ஓப்பன் பண்ண? ஃபோட்டோ ஃப்ரேம். ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் இதே சைஸில் வந்து எங்கள் ஃபோட்டோ எங்களுடைய ஃபோட்டோ வந்து எதாவது பெருசாக ப்ரிண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ வீட்டில் வந்து மாட்டலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து நேம் இருக்குது. இது நிறைய பேர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் நேம் நான் சொல்லலை, அதனால தான் இந்த பாக்ஸில் இருக்க நேம் நான் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா ஒருத்தர் பேர் சொல்லிட்டு ஒருத்தர் பேர் சொல்லலைன்னா அது வந்து தப்பாகிடும். அதனால தான் நான் யார் பேரையும் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ கிஃப்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அடுத்து வந்து பார்ப்போம். ஆஹா, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கிஃப்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் வச்ச வால் கிளாக்கு, சின்னதாக மேலே மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஓ சாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்க்கு வந்த கிஃப்ட்டு. ஸோ நீங்கள் தான் சொல்லணும், இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. யார் கிஃப்ட் பண்ணா? என் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்டா? எஸ். நேம் சொல்கிறதுனா சொல்லலாம். நேம் வந்து கங்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃப்ரேம், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா விநாயகராக வந்து வந்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அருமையாக வந்து யோசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் மிரரு, நார்மலாக இருக்கும் போது நம்ம ஃபேஸ் தெரியும். யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, கரண்ட்டில் போட்டால் நம்மளுடைய உள்ளே ஏதாவது உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எதாவது வச்சுக்கலாம். பாக்ஸ் தூக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது, உள்ளே என்ன அணுகுண்டு எதாவது வச்சுருப்பாங்களோ. கப் அண்ட் சாசஸ் இருக்குது, 6 செட் இருக்குது. ஸோ என்ன காஃபி குடிக்கலாமா? காஃபியா டீயா? ஸோ எடுத்து காட்டுவேன். ஸோ நல்ல கலர், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கு. ஸோ எல்லா கிஃப்ட்டும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கிஃப்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னும் வந்து நிறையா கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் விஜய் வீலக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் சந்திக்கிறேன். அண்ட் விஜய் சேயிங் பை பை.